அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ரவிதா. நான் வந்துட்டு நங்கவலி ஃப்ரம் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐம் அ ஜென்ரல் ப்ராக்டிஷனர். ஸோ நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்துட்டு குழந்தைங்களுக்கு டயபெட்டிஸ் ட்ரீட் பண்ண முடியுமா முடியாதங்கிறத பத்தி சொல்ல போறேன். ஸோ யூஸ்வலா பேஷண்ட்ஸ் என்கிட்ட வரப்ப பாத்தீங்கன்னா கேட்கறது என்ன அப்படின்னா, என் குழந்தைக்கு வந்துட்டு சுகர் இருக்கு மேடம், சின்ன வயசுலேருந்தே இருக்கு. நான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன், இது கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாதா? நான் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு எவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணணும், எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் க்யூருங்கிறது, ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது, க்யூருங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. இதை வந்துட்டு நம்ம கண்ட்ரோலில் தான் வச்சுக்க முடியும் டயபெட்டிஸ் வந்துட்டு. ஸோ எப்படி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் வந்துட்டு இதை டேப்லெட்டாக இருக்கலாம் அல்லது இன்சுலினாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டு வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வளர பருவம் இல்லையா, ஸோ அவங்களுக்கு நம்ம ஃபுட்டு வந்துட்டு கரெக்டாக கொடுக்கணும். ஸோ எந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். மற்றபடி ப்ரோட்டீன்ஸு, ஃபேட்ஸ், எக்கு மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே எப்பவும் போல நார்மல் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்கும். ஸோ கார்போஹைட்ரேட் மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்ம கொடுக்கணும். பெரியவங்களுக்கு எப்படி நம்ம டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறோமோ அதே மாதிரி குழந்தைங்களும் கொஞ்சம் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். குழந்தைங்க வந்துட்டு டயபெட்டிஸ் குழந்தைங்க வந்துட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப நல்லா என்கேஜ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறப்போ டயபெட்டிஸ் வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஸோ ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் வந்துட்டு லைஃப் லாங் கண்டினியூஸாக அவங்க கன்யூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இடையில ஸ்டாப் பண்ண முடியாது அந்த ட்ரீட்மெண்ட்டை. ஸோ லைஃப் லாங் அவங்க வந்துட்டு ட்ரக்ஸ் எடுத்து தான் ஆகணும். எதர் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எதர் இன்சுலின் ட்ரக் எடுக்கலாம், இல்லை அப்படின்னா டேப்லெட் ஃபார்ம் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட் வேல்யூ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பீரியாடிக்காக கேப் அண்ட் பீரியாடிக் இன்டர்வலில் வந்துட்டு அவங்களுக்கு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். பிளட் வேல்யூஸை, பிளட் சுகர் வேல்யூஸும் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ சுகர் வேல்யூஸை அட்ஜஸ்ட் பண்ணி டேப்லெட்ஸோ அல்லது இன்சுலினோ வந்துட்டு அவங்க கன்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப கம்மியாக கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கணும். வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு இதெல்லாமே எப்பவும் போல் குழந்தைங்களுக்கு நிறையா கொடுத்து வளர்க்கணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அவங்க ரொம்ப ஈகராக வந்துட்டு என்கேஜ் பண்ண வைக்கணும். நல்லா ஓடுறது, சைக்கிளிங், ரன்னிங், வாக்கிங், ஸ்கிப்பிங். ஸோ குழந்தைங்க வந்துட்டு நல்லா ஓடி ஆடி விளையாடுற மாதிரி என்கேஜ் பண்ணோம் அப்படின்னா, இந்த டயபெட்டிஸை வந்துட்டு குழந்தைங்களுக்கு நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஸோ டயபெட்டிஸை கண்ட்ரோலாக வைக்கிறப்போ அவங்களுக்கு பெரியவங்க ஆக ஆக வர வந்துட்டு காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ப்ரிவெண்ட் பண்ண முடியும். காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா பக்க விளைவுகள் எல்லாத்தையும் நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும். பக்க விளைவுகள் அப்படி பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் பெரியவங்களுக்கு வர மாதிரி தான் ஹார்ட்ல ப்ராப்ளம் வரலாம், கிட்னி பாதிக்கும், கண் பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வரலாம். மடிக்கு ஒருக்கா இன்ஃபெக்ஷன் ஆகும், ஸ்கின் டிசீசஸ், ஸோ எல்லாமே குழந்தைங்களுக்கும் வர சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம டயபெட்டிஸ் வந்துட்டு கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கான்டாக்ட். ரொம்ப நன்றி எங்கள் ஸ்பீச் கேட்டதுக்கு. தேங்க்யூ ஆல்.